வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இப்போ இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, பண வருவாய் அதிகரிக்கிறதுக்கான ஒரு இயந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்க போறாங்க. இந்த இயந்திரம் வந்து நிறைய பேர் எவ்வளோ காசு கொடுத்து என்னென்னமோலாம் பண்ணி இது வித்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறோம். நம்மளாகவே இயந்திரத்தை எழுத முடியும். நம்மளே பண்ணாலுமே இந்த பரிகாரம் பலிக்கும். தேவையில்லாமல் நீங்கள் எங்கேயுமே காசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பதிவுகளை பார்த்து நீங்களே உங்களுடைய பிரச்சனைக்கான பரிகாரத்தை தேடி நீங்களே சரி செஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ வாங்க, பண வரவை அதிகரிக்கும் எந்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற அந்த எந்திரம் தாங்க பணம் அதிகரிக்கும் கூடிய எந்திரம்னு சொல்லுவாங்க. இந்த எந்திரத்தை உங்களை படுபக்ஷி இல்லாத நல்ல நாளில் வெள்ளை விரிப்பு அல்லது வெள்ளை விரிப்பு ஓகேங்களா விரித்து அதில் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி அமர்த்துக்கோங்க. சிகப்பு மையால் எழுதிருங்க. பின் அதற்கு பஞ்சோபசார பூஜை செய்யுங்க. பஞ்சோபசார பூஜை முறைனா எந்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தனம் குங்குமம் வைக்கணும். எந்திரத்துக்கு செந்தாரம இதழ்கள் அல்லது மல்லிகை அல்லது பிச்சு பூவால் அர்ச்சனை செய்யணும். ஊதவத்தி காண்பிக்கணும். கற்பூரம் காண்பிக்கணும். வெட்டிலைப்பாக்கு பழம் கற்கண்டு தேங்காய் பால் நைவேத்தியம் செய்யணுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சோபசார பூஜை முறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பின்னர் எந்திரத்தை லேமினேட் செஞ்சு கல்லா பெட்டியில் வச்சுக்கோங்க. பெரிய கம்பெனியாக இருந்துச்சுன்னா கேஷ் பாக்ஸ் அல்லது லாக்கரில் வைத்துட்டு கொள்ளவும். பணம் எப்போதும் இருந்து கொண்டேவே இருக்குங்க. அளவிற்கு நிறைவாக பணம் வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ரூபத்தில் உங்களை வந்து அடைந்து கொண்டே இருக்கும். இப்படி ஒரு அற்புதமான எந்திரத்தை பற்றி தான் நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த எந்திரத்தை நீங்கள் தாராளமாக ஒரு படுபக்ஷி இல்லாத நல்ல நாளில் வெள்ளை விரிப்பு விரித்து அதில் வடக்கு நோக்கி அமர்ந்து சிகப்பு மையால் எழுதுங்க. சிகப்பு மையில் தாங்க எழுதணும். அதுக்கப்புறம் பூஜை பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த பதிவில் வேறொரு பண இருப்பு ரகசியத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸில் வேறு ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.